சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். இது பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது என்னென்ன திட்டங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு, அது பற்றிய விவரங்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் 9,45,00,000 செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள கிளை சிறை கட்டிடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறைச்சாலையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 956 புதிய வகுப்பறை கட்டிடங்கள், 12 ஆய்வக கட்டிடங்கள், தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மிகவும் முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 8 மாணவ மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ராயதாவிடம் மற்றும் பணம் குறைந்த நலப்பள்ளிகளில் பயின்று நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ள 8 மாணவ மாணவர்களை பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான மடிக்கணிகளை வழங்கி வருகிறார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த மாணவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசின் ஆதிதாவிடம் மற்றும் பணம் குறைந்த நலப்பள்ளிகளில் பயின்றனர். அங்கிருந்து அந்த பள்ளிகளில் பயின்று தமிழ்நாடு அரசு வழங்கிய நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் சிறப்பு பயிற்சியை பெற்று அந்த மத்திய அரசின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சேருவதற்கான நுழைவுத் தேர்வை எழுதி அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் சேர உள்ளனர். அது போன்ற 8 மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கான வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கான மடிக்கணினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாயில் புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். கண்ணன், தற்போது முதலமைச்சரோடு எந்தெந்த அமைச்சர்கள் உடன் இருக்கிறாங்க, மற்ற எந்தெந்த துறை சார்பில் புதிய திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு? வேண்டுமென்றால், இன்று 3 துறைகள் சார்பில் புதிய திட்ட பணிகளானது தொடங்கி வைக்கப்பட்டது. சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் சார்பில் அந்த துறை பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. சட்டம் மற்றும் சிறைத்துறை துறைகள் சார்பில் தொடங்கிவிட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திட்டப்பணிகளான தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனிருந்தார். தற்போது ஆயுதாவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் 2022 மற்றும் 23 ஆண்டு கல்வியாண்டில் பயின்று நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் படிக்கும் வாய்ப்பு பெற்றுள்ள 8 மாணவ மாணவர்களுக்கு பாராட்டி வாழ்த்து தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மடிக்கணினை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆயுதாவிடர் நலத்துறை அமைச்சர் கேள்விலை செல்வராஜ், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவராஜ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது உடன் உள்ளனர். இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.